அனைவருக்கும் வணக்கம். டெரஸ் கார்டனிங் பார்ட் 3 உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோவில் விதைகளை எப்படி விதைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த விதைகள் எப்படி வளர்ந்துருக்கு, மேலும் அந்த செடிகளுக்கு நம்ம என்ன கரைசல்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் மீன் அமிலம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இதெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி போன தடவை நம்ம போட்ட விதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கத்தரி, தக்காளி, மிளகாய், இந்த மூணுமே நம்ம விதைச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு. கத்தரியும் மிளகாயும் இப்போ தான் வந்து அந்த செகண்ட் லீஃப் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி விதைச்சி 24 நாள் ஆகுது. இப்போது நாற்று எடுத்து நடணும். ஆனால் இங்கே நீலகிரி, கோவை போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கு. சன்லைட், அதுக்கு போதிய சன்லைட் கிடைக்கல. காற்றும் பலமாக வீசிகிட்ருக்கு. அதனால் சன்லைட் வரும்போது அதை எடுத்து வைக்கிறதும், அப்புறம் மறுபடியும் அது பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கிறதும் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இனி ஒரு வாரம் ஆகும் இதை எடுத்து நடுறதுக்கு. இப்போ இந்த சன்லைட் கிடைக்காதனால இவங்க வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இதை இன்னொரு வாரத்துக்கு பாதுகாப்பாக வச்சு இதை நடவு செய்யணும். இந்த இதுக்கு இடையில் இவங்களுக்கு வந்து சத்துக்கள் கொடுக்கக்கூடிய சில கரைசல் தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மீன் அமிலம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீன் அமிலத்தோட பயன்கள் பற்றி சில வரிகளில் சொல்லிடுறேன். இந்த மீன் அமிலம் அப்படிங்கிறது வந்து நம்ம செடிகளுக்கு யூரியாவுக்கு பதிலாக இந்த மீன் அமிலம் வந்து நம்ம கொடுக்குறோம். யூரியா அப்படிங்கிறது நம்ம கடைகளில் வாங்கிறது. இந்த மீன் அமிலம் வந்து நம்மளே தயாரிச்சுக்கிறது. இப்போ நம்ம வந்து வீட்டு சாப்பாட்டு சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து எப்படி நோய் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருப்போமோ அதே போல் இது நம்மளே தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். இந்த மீன் அமிலம் வந்து செடிகளுக்கு வேர் வழியாகவும் இலை வழியாகவும் கொடுக்கலாம். வேர் வழியாக கொடுக்கும்போது செடி நல்லா வளர்ச்சி அடையும். இலை வழியாக கொடுக்கும்போது அதுக்கு தேவையான தலைச்சத்து கிடைக்குது. மேலும் இது ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் இருக்குது. இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா செடிகள் பூக்கும் சமயத்தில், அதாவது பூத்த பின்னாடி கொடுக்கக்கூடாது, அந்த அருமை விடுது இல்லைங்களா, அந்த சமயத்தில் இதை நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பூக்கள் நிறைய பூக்கும், காய்களும் நமக்கு நிறைய கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு நுண்ணுயிர் பெருக்கியாகவும் இந்த மீன் அமிலம் வந்து செயல்படுது. இது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, செடி வந்து சின்னதாக இருக்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml கலந்து கொடுக்கலாம். அப்புறம் செடி பெருசாக ஆன பின்னாடி 5 ml வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலக்கி கொடுக்கலாம். ஏதோ எந்த கரைசலாக இருந்தாலும் 15 நாட்கள் அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம மீன் அமிலம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு எந்த மீன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். மீனோட கழிவுகளும் எடுத்துக்கலாம், அல்லது முழு மீன் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு மத்தி மீன் வந்து எடுத்திருக்கேன். ஏன் மத்தி மீன் எடுத்தேன் அப்படின்னா, இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு. மத்தி மீனில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் B12, கால்சியம், ஒமேகா 3, இப்படி ஏராளமான சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால இதை நான் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மத்தி மீன் வந்து நான் 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு கரைசல் தயாரித்தாலும் அதை ஆரம்பத்தில் நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு சின்ன அளவில் தயாரித்தோன்னா அது நல்லாயிருக்கும். அதிகமாக நம்ம தயாரிக்கும்போது அதில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக நான் வந்து 1/2 கிலோ மத்தி மீன் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் கழுவலை. உங்கள் கடைகளில் கடைசியாக வேண்டாத மீன்கள் வச்சுருப்பாங்களே, அதை வந்து நம்ம ஒரு 1/2 ரேட்டுக்கும் கூட வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மீனுக்கு 1/2 கிலோ நாட்டு சக்கரை, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இப்படி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், இதை பார்த்திங்கன்னா ஏர் போகாத மாதிரி நம்ம டைட்டாக இதை க்ளோஸ் பண்ணிக்கணும் இதில் போட்டு. இப்போ பாருங்கள், மத்தி மீனை வந்து நம்ம கழுகக்கூடாது. எந்த மீனாக இருந்தாலும் சரி கழுகாதீங்க, அதை வாங்கி இதை அப்படியே போட்டுக்கலாம். அரை கிலோ மீனுக்கும் 1/2 கிலோ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். சக்கரை வந்து அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை. நல்லா டைட்டாக
க்ளோஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்படி குளிச்சு விட்டுக்கலாம். இப்படி நல்லா குளிக்கி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு தினமும் ஒன்று அல்லது ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அப்படி தினமும் வந்து ஆனால் கட்டாயம் குளிக்கி விடணும். இப்படி குளிக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஒரு 21 நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு பாகு மாதிரி மாறிடும். அது நான் இப்போ காட்டுறேன் அது எப்படின்னு. ஒரு 45 நாளில் பார்த்தீங்கன்னா இது முழுமையாக ஒரு பாகு பதத்தில் வந்துடும். அதை திறந்து பார்த்திங்கன்னா ஒரு பல ஸ்மெல் வரும். அப்போ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. இது ஏற்கனவே நான் மீன் அமிலம் பண்ணி வச்சது. இப்போ இது ஒரு 40 நாட்கள் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு பல ஸ்மெல் வரும். இது வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு பல ஸ்மெல் வரும். அப்போ வந்து இது வந்து நல்லாவே இது வந்து மீன் அமிலம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வேறு எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. இந்த பல ஸ்மெல் தான் நம்ம வந்து இந்த மீன் அமிலம் கரெக்டான பதம் ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இப்படி இந்த மாதிரி இருக்கும் பாகு மாதிரி. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா பிழிஞ்சிக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா மீன் அமிலம் ரெடி. இந்த மாதிரி சக்கையெல்லாம் வரும். இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செடிகளுக்கு இதை உரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கம்போஸ்ட்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கம்போஸ்டில் இதை வந்து போட்டுடலாம் இந்த ஃபில்ட்ரு பண்ண இந்த சக்கையை. இப்போது அருமையான மீன் அமிலம் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஏன் இப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்ப்ரேயரில் தானே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை ஃபில்டர் பண்ணலைன்னா இந்த கசடெல்லாம் அந்த ஸ்ப்ரேயரில் போய் அடைச்சிது அப்படின்னா அப்போ தான் சரியாக ஸ்ப்ரே ஆகாது. அதுக்காக தான் நம்ம எந்த ஒரு கரைசலுமே இப்படி ஃபில்டர் பண்ணி அதை தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா கழுகி பாட்டிலில் நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா மீன் கழிவுலேருந்து நான் வந்து இது தயாரித்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் முழு மீன் வந்து எடுத்து நாட்டு சர்க்கரையோடு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த கழிவுலேருந்து தயாரிக்கிறக்கும் முழு மீன்லேருந்து தயாரிக்கிறக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழிவுகள் இருந்து தயாரிக்கக்கூடிய மீன் அமிலம் வந்து 6 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். முழு மீன்லேருந்து நம்ம வந்து, அதாவது முழு மீன்னா பெருசாக இருந்தால் கட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். முழு மீன்லேருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய மீன் அமிலம் வந்து 1 வருஷத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இதுதான் டிஃப்ரென்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அருமையான ஒரு மீன் அமிலம் ரெடி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவிலிருந்து உமா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.